ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் WWE ராக் நடித்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் காமெடி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்ம எங்கேஜிங்காக இருக்கும், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ படத்தை பார்க்கணுங்கிறவங்க டெலிகிராம் சேனல் லிங்கில் போய் செக் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சென்ட்ரல் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்போ நம்ம ராக்கை பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த ஸ்கூலில் குளிச்சுட்டு இருக்காரு பாத்ரூம். ஃபேமஸ் எல்லாத்துலயுமே கெத்தா இருப்பான் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். அவன் பிரின்சிபல் கிட்ட இருந்து மைக்க வாங்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கான். செம்ம பயங்கர மோட்டிவேட்டிங்கா பேசிட்டு இருக்கான். அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த புள்ளி பண்ண பாய்ஸ் எல்லாம் ராக்கை தூக்கிட்டு வந்து இந்த ஸ்கூல்ல போடுறாங்க. அவன் அப்படியே நேக்கடா வேற இருக்கான். ராக்குக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த கிரௌட்ல இருக்க எல்லாரும் அதை பார்த்தோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் ரொம்ப பாவமா இருக்கான். அந்த இடத்துல இந்த கோல்டன் ஜெட் கால்வின் மட்டும்தான் அவனுக்காக ஃபீல் பண்றான். அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அவங்க கிட்ட கொடுத்து அவனை அங்கிருந்து போக சொல்லிடுறான். அவனும் அங்கிருந்து போயிடுறான். இதெல்லாம் நடந்து 20 வருஷம் ஆகிடுச்சு. ஸ்கூல்லயே கால்வின் ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தானே, இப்ப வேற லெவலா இருப்பான்ல அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல, ஒரு கம்பெனில ஒரு சாதாரண அக்கௌண்டன்டா தான் இருக்கான். அவன் கம்பெனிலேயே வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவனை வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான். நேத்து சேர்ந்தவன் சிஇஓ ஆகிட்டான்டா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வெறுப்பு கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி கால்வின் அவன் ஸ்கூல் டைம்ல கேர்ள் ஃபிரெண்டா இருந்த மேகிங்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிருக்கான். அவங்களும் இவனும் ஒரு லஞ்ச்ல மீட் பண்றாங்க. நாளைக்கு ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா, நாளைக்கு நம்ம போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவன் வரல அப்படின்னு சொல்லிடுறான். இவனோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அந்த நியூ சிஇஓ ஆன அந்த சின்ன பையன் மேலதான் இருக்கு. இவங்க ஏன் கால்வின் இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறப்போ அவன் என்ன சொல்றான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல ஒரு ஸ்டாரா இருந்தேன், இப்ப போனா எல்லாரும் நான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்னது நீ அக்கௌண்டன்ட் தானா, நீ அக்கௌண்டன்ட் தானான்னு கேட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. அது என்னால தாங்க முடியாது, வெறுப்பா இருக்கும். அதனாலதான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓரளவுக்கு நியாயமா தான் இருக்கு. ஆபீஸ்க்கு வந்தோடனே பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த அலுமினைட் மீட்டுக்கு வர மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்பிச்சிருப்பாங்க, அதெல்லாம் டிக்ளைன் பண்ணிடுறான். அதே மாதிரி யாரோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க, பேர் பாப் அப்படின்னு போட்டிருக்கு. சரி யாருன்னு உள்ள போய் பாக்குறான், யாருன்னு தெரியல, இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிடுறான். அப்புறம் தான் அந்த பாப் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குண்டா இருந்த ராக் தான். அவன் பேரை மாத்திட்டான் பாப்னு, அதான் அவன் மெசேஜ்ல சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் டின்னர்ல வேணா மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த டைம் அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க போன்ல இவங்க கிட்ட ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணலாம், அவங்க கிட்ட ஏதாவது தெரப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம் பாப் பாட்டுல மெசேஜ் அமிச்சிட்டே இருக்கான். இவனும் அவன் ஒய்ஃப் கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சு போனை கட் பண்ணிட்டு பாப் கிட்டையும் வரேன்னு சொல்லிடுறான். அவன் மெசேஜ் அனுப்புறது பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கு. அது அந்த ஆபீஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து பாத்துடுறாங்க. டக்குனு அப்படியே ஸ்கிரீனே கீழே போட்டு மறைக்கிறான். அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நைட் அவன் வர சொன்ன ஹோட்டலுக்கு போறான். அங்க எங்கடா இவன் அப்படின்னு தேடிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு நம்ம WWE ல வர ராக் மாதிரியே வந்துடுறாரு. நமக்கு அட்லீஸ்ட் அவர் தான் அப்படின்னு தெரியும், ஆனா அவனுக்கு அது யாருன்னே தெரியல. சோ அவன் தான் அவன் அப்படின்னு சொன்னோன்னே இவனால சத்தியமா இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. என்னடா வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் பண்ணிருக்கே அப்படின்னு கேக்குறப்பதான், பெருசாலாம் ஒன்னும் பண்ணல, டெய்லி 6 மணி நேரம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு சொல்றான். என்னது 6 மணி நேரம் ஒர்க் அவுட், பெருசா ஒன்னும் பண்ணலையாங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டரா ஒரு பொண்ணு வரா. அவ கூட நம்ம ராக் அதாவது ஹீரோ பாப் கிட்ட ரொம்ப பயங்கரமா வழிஞ்சிட்டே தான் இருக்கா. ராக் அவனோட சீட்டை விட்டு எந்திரிச்சு நான் ஒரு ஷார்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ இன்னொருத்தவன் இந்த சேர் எடுக்க வரான். கால்வின் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான், இருந்தாலும் அவன் பலத்தை காட்டுற மாதிரி எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்கான். அப்ப ராக் வந்து ரெண்டு கேங்குள்ளயும் பயங்கரமா சண்டே ஆகிடுது. கேங்குன்னு சொல்றது அவங்க ஒரு கேங்கு, இங்க ராக் மட்டும்தான் அவங்களை பந்தாடிட்டு இருக்காரு. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போறாங்க. கால்வினால இதெல்லாம் நம்பவே முடியல, என்னையா வேற லெவலா இருக்க, எப்படிடா அவங்களெல்லாம் அசால்ட்டா அடிச்சா அப்படின்னு பயங்கரமா கேட்டுட்டே வரான். அதுக்குள்ள அடுத்த சர்ப்ரைஸ், ராக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர காஸ்ட்லியான ஒரு பைக் இருக்கு. என்னடா நீ வேற லெவலா இருப்ப போலியா அப்படின்னு சொல்லி இவனே சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி அவங்களோட ஸ்கூலுக்கு போறாங்க. ராக் அப்பதான் கால்வினை பத்தி எல்லாம் பேசிட்டு வரான், ஸ்கூல்ல எவ்வளவு கெத்தா இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கூட கால்வின் மேல உனக்கு பயங்கர மரியாதை இருக்கு, அன்னைக்கு அந்த ஜாக்லேட் கொடுத்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணதால. அண்ட் அவன் கால்வினை மட்டும்தான் அவனோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டே வரான். இவங்க ஹைஸ்கூல் படிச்சப்போ நடந்த கப்பு மெடலு, அந்த டைம் நடந்த ஈவென்ட்ஸோட போட்டோ எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி இடத்துல வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 90% எல்லாமே கோல்டன் ஜெட் கால்வினோடது தான். நம்ம ராக் அதாவது பாப் கூட அதை பத்தி எல்லாம் பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கான். அண்ட் இந்த கோல்டன் ஜெட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் ஒரு பேக் பிளிப் அடிச்சு ஒண்ணு வந்து அப்படியே பயங்கரமா என்டர்டெய்னிங்கா இருக்கும், அது எனக்காக ஒரே ஒரு வாட்டி பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணதுப்பா, இப்பெல்லாம் வருமானு தெரியலேன்னு சொல்றப்போ இவனே கோல்டன் ஜெட்னு எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் கத்துவாங்களோ அதே மாதிரி கத்துனோன்னு இவனுக்கு ஒரு வெறி வந்து பேக் பிளிப் அடிக்கிறான். ஆனா கீழே விழுந்துடுறான். உனக்கு இந்த அசிங்கம் தேவை அப்படின்னு அவனே
எல்லாமே கேட்டுட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்பி கேலினோட வீட்டுக்கு தான் போறாங்க. பாப் ஏதோ வெளிநாட்டுல ஒர்க் பண்ணணும், அங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் எல்லாம் பத்தி தெரியும் சொல்றான். அதை போயிட்டு செக் பண்றாங்க இவனும் ஒரு அக்கௌண்ட்டுங்கிறனால. கேல்வின் அதை பாக்குறப்பதான் புரிஞ்சுக்கிறான், அதுல ஏகப்பட்ட பணம், கோடி கணக்குல சொல்ல போனா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பாபும் வந்து பாக்குறான், ஆனா அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில தள்ளி விட்டதுல அந்த லேப்டாப் மேல ஊத்திடும். அப்புறம் ரெண்டு பேரும் அதை மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. கேல்வின் அவனோட ட்ரெஸ் எடுத்து பாபுக்கு கொடுக்குறான். அதெல்லாம் செம டைட்டா இருக்கு பாபுக்கு, இருந்தாலும் அதை போட்டுட்டு தூங்குறான். ஒரு டைம் திரும்புறப்பவே அதெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கினோட காலையில வந்து பாப் பாக்குறான், எல்லாமே ரொம்ப மோசமா கிடக்குது. அந்த டைம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாக்குறான். மூணு பேர் நிக்கிறாங்க, சிஐ ஏஜென்ட்ஸா, அதுல ஒருத்தவங்க பேர் ஹாரிஸ். அவங்க பாபை காமிச்சு அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து செக் பண்றாங்க. உள்ள வந்து பார்த்தா பாபு காணும், இடமே நீட்டா இருக்கு. நேத்து பாபா கூட ஏதோ அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொல்லிருப்பாங்க ஆன்லைன்ல, அது ஏதோ தப்பா யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி இந்த ஹாரிஸ் சொல்றாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டோட பயந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், பார்க்கவே செம்ம காமெடியா இருக்கு. அவனோட ஒரே ஒரு ஃப்ரெண்டா நீ மட்டும் தான் இருக்க, நீ தான் இதுல லீடா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அவனோட ஆபீஸ்க்கு அவனை கூட்டு போயிடுறாங்க. ஆபீஸ்ல இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் எப்பவும் போல இப்பயும் வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹாரிஸ் டக்குன்னு ஒரு ஷாக் எடுத்து அவனுக்கு வச்சோன்னா அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கேல்வினோட கேபினுக்கு போறாங்க, அங்க ஒரு போன் கால் வருது. அதை ஹாரிஸும் இன்னொரு போன்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா பாப் தான் பேசுறான். உங்க கம்பெனியோட ஸ்டார்ஸ்ல தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அவன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லாம, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சிடறான். அதே மாதிரி ஹாரிஸும் அவங்க டீமும் அந்த ஸ்டார்ஸ் கிட்ட போக போயிடுறாங்க. அப்பாடா தொல்லை முடிஞ்சது அப்படின்னு இவன் கோட்டெல்லாம் கழுதி வைக்கிறான். பார்த்தா இவனோட கேபின் குள்ள தான் பாப் நிக்கிறான். அப்பதான் பாத்தீங்கன்னா அவன் சிஐஏல இருந்ததாகவும் அவன் இப்படி எல்லாம் சந்தேகப்படுறதாவும் சொல்றான். பாப் இந்த டைம் நம்மளை பிடிச்சாங்கன்னா சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றான். உடனே கேல்வின், நம்மளையா ஒன்னதானடா, நான் எப்படா உன்னோட சேர்ந்தேன், நான் இதுல இல்லவே இல்லடாங்கிறான். இருந்தாலும் பாப் சரி சரி நீ இல்லதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட டைய புடுங்கி ஃபயர் அலம் வாட்டர் ஸ்ப்ரேயர்ல போய் டை பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த டைய கொளுத்தி விட்டுறான். இந்த டைம் கேல்வின் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பாப் இங்கதான் இருக்கான், பாப் இங்கதான் இருக்கான், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்களும் வராங்க. இந்த டைம் பாப் பாத்தீங்கன்னா ரெஸ்லிங்ல போடுற மாதிரியே ஒரு ஸ்பியரை போட்டு அவனை படுக்க வச்சு அவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. கேல்வின் அந்த ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அது எல்லாமே பாப்க்கு சாதகம் ஆயிடுது. அவங்க எல்லாம் இவன் அவனோட ஆளு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க எல்லாம் சரௌண்ட் பண்ணோன்னு பாப் அவங்க கிட்ட ஒரு பேக் இருக்கும், அதுல இருந்து ஒரு ஹேண்ட் கிரனேட தூக்கி போட்டு அந்த பில்டிங் கண்ணாடியை ஷூட் பண்ணிட்டு அதை உடச்சிட்டு போய் கீழே விழுறாங்க. கீழே போய் சாக போறாங்கன்னு பார்த்தா அங்க ஏதோ ஏர் பலூன் மாதிரி இருக்கு, அதுல போய் விழுந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்க மேல இருந்து ஷூட் பண்றாங்க. சோ பாபும் ஒரு பக்கத்துல இருக்க கார் எடுத்தோன்னு கேல்வினாலையும் இவங்க ஷூட் பண்றத ஒன்னும் சொல்ல முடியாததால அந்த கார்ல ஏறி அவனோட போயிடுறான். கார்ல போயிட்டு இருக்கப்பதான் பாப் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ற கோடு, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த அட்டாக் எல்லாம் நடக்கும், அதுக்காக தான் இவன் அதை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் எனக்கு ஓனையாவும் வந்தது, உன்னோட அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ் இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் உன்னை வந்து மீட் பண்ண அப்படிங்கறதையும் சொல்றான். அப்புறம் ஒரு கராஜ் மாதிரி போயிட்டு அந்த கராஜ்ல போய் காரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாப் ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து பேசுறான். அப்போ கேல்வின், நான் கண்டிப்பா இதுல இல்லவே இல்லை, என்ன சேர்க்காத என்ன சேர்க்காதன்னு சொல்லிட்டே இருக்கான். சரி நான் உன்னை சேர்க்கல, பட் அவங்களும் உன்ன சேர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அதே டைம் கேல்வின் பாத்தீங்கன்னா பாப் கிட்ட ஹாரிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நீ தான் அந்த கோடெல்லாம் திருடு அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா பாப் என்ன சொல்றான், அதுக்கெல்லாம் காரணம் பிளாக் பேட்ச், அது யாரு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. பாபுக்கு ஒரு ஏஜென்ட் ஃப்ரெண்ட் ஃபில்னு ஒருத்தன் இருந்திருப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிளாக் பேட்சை பிடிக்கிறதுக்காக போவாங்க. பாப் லிப்ட்ல இருந்து இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போறேன், உன்னை அங்க வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போவான். அந்த டைம் அந்த லிப்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் ஃபில் வெடிச்சு செத்துடுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிளாக் பேட்ச் தான் சொல்றான், அந்த பிளாக் பேட்ச் யாரு அப்படின்னு தெரியலன்னு சொல்றான். சரி இதெல்லாம் ஓகே, நீ நல்லவனாவே இருந்திருப்போ, ஆனா என்ன ஏன்டா தொலை பண்ற, என்ன ஆள விடுறா சாமிங்கிறான். ஆனா அப்பதான் பாப் என்ன சொல்றான், ஹாரிஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சதால உன்னை அட்டாக் பண்ண நிறைய பேர் வருவாங்க, உனக்கு அங்க போறது சேஃப் இல்ல, என் கூட இருக்கதான் சேஃப்னு ஒண்ணுதான். கேல்வினுக்கு அவனோட வைஃப் ஞாபகமே வருது. அப்போ மேகி என்னடா பண்ணுவா அப்படிங்கிறான். நான் அவளை காப்பாத்த கிளம்புறேன்டான்னு கிளம்புற மாதிரி ரெடி ஆகிறா. அந்த டைம்ல ஒருத்தன் பைக்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான், பயங்கரமா பைக் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி பாப் அடிக்கிறான். அப்போ அவன் வண்டியில போயிட்டு இருக்கப்போ ஒரு இரும்பு ராட தூக்கி வண்டியில போட்டதுல அந்த வண்டி பல்ட்டி அடிச்சுட்டு விழுது. அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஏ ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வரப்போது போல, பயங்கரமா ரெடி ஆகுறாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வண்டியை எடுத்துட்டு ஜெட் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதான் நம்மளோட கேல்வின். அவன் வண்டியை எடுத்துட்டு வேகமா அவன் வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்றான். அவ வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் வீட்டுக்குலாம் வராதான், நம்ம டைரக்டா அந்த டாக்டர் கிட்ட போயிடலாம், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போறான். அங்க பார்த்தா ஹாரிஸும் அவளோட ஆளுங்களும் வந்துட்டு இவனை ஒரு கார்ல ஏத்திடுறாங்க. இவனோட போன்ல ஏதாவது பக் வச்சிட்டாங்க போல, சோ இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து புடிச்சிட்டாங்க. எனக்கும் பாபுக்கும் சத்தியமா சம்பந்தமே இல்லை, நாளை விடுங்கடா அப்படிங்கிறான். அப்பதான் ஹாரிஸ், உனக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை வச்சுதான் பாபா பிடிக்கணும், நீ டம்மி பீஸ்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி பாப் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க பிளாஷ்பேக்ல நடந்துச்சுன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஃபில்ல லிப்ட்ல வச்சுட்டு அங்க பாம்பு வச்சதே பாப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு உன்னோட உதவி தேவை, அதை வச்சுதான் அவனால அந்த ஆக்ஷன் நம்பரை வாங்க முடியும். சோ கண்டிப்பா உன்ன கான்டாக்ட் பண்ணுவான், அப்போ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துல இறக்கி விட்டுடுறாங்க. அண்ட் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒன்னு
இருக்கும், அதை அமுக்க சொல்லியிருப்பாங்க. அதை அவனும் வாங்கிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேல்வினோட வைஃப் மேகி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவளோட ஹஸ்பண்ட் கேல்வின் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வேற லெவலா இருந்தான், ஆனா ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனோட ப்ராப்ளம்க்குலாம் நல்ல கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்றா. அந்த டைம் கேல்வினும் அந்த ரூம் குள்ள வரான். அந்த டாக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் பாப் தான். உடனே கேல்வின் பாத்தீங்கன்னா இவன் ஒன்னும் டாக்டர் எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு டே லூஸ் மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவனை அடக்கி வைக்கிறாங்க. அப்புறம் வேற வழியே இல்லாம அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். பாப் என்ன சொல்றான், என்ன உங்க வைஃபா நினைச்சுக்கோங்க, என்னோட கண்ணு வழியா சவுல பாக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கொடுக்கறான். ஆனா கேல்வின் தொடர்ந்து இவன் போய் இவன் ஒன்னும் டாக்டர் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கான். உடனே அவன் டாக்டருங்கிறனால சின்ன சின்னதா அடிச்சுட்டே இருக்கான். ஒரு டைம் கேல்வினுக்கு வந்து பாப் அடிச்சிடுறான். உடனே பாபா பாத்தீங்கன்னா உன்னோட வைஃபே அடிச்சிட்டியான்னு பிளேட்டை மாத்திடுறான். நீ என்ன அடிச்சிட்டனா உன் வைஃபே அடிச்சதா அடுத்தோன்னு அவனோட வைஃப் உடனே என்ன அடிச்சிட்டியான்னு கேக்குறா. உடனே எங்களை அடிச்சிட்டியாங்கிற செம்ம காமெடியா இருக்கு அந்த சீன் பாக்குறப்போ. ஒரு இடத்துல கேல்வின் டென்ஷன் தாங்க முடியாது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, வா கிளம்பிடலாம் மேகி அப்படின்னு சொல்லி அவனோட வைஃபை கூட்டு போறான். ஆனா அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க, உனக்கு என்னோட வாழை பிடிக்கலன்னா சொல்லிடுன்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து போயிடுறாங்க. திரும்பவும் பாப் என்ன சொல்றான், மேகி உன்னோட இல்லாம இருக்கதான் சேஃபா போனதே நல்லது அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் காப்பாத்துற கடமும் உனக்கும் இப்போ வந்துருச்சு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும், நம்ம இந்த வேர்ல்டை சேவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த உண்மையான டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு. அந்த கபோர்ட்குள்ள ஒரு செலோ டேப் வச்சு நல்லா டைட்டா கட்டி போட்டான், அவனோட வாயும் கட்டி போட்டான். அதே மாதிரி டாக்டர் திருப்பி மூடிடுறான். அவன் தூரமா இருக்க தைரியத்துல பாத்தீங்கன்னா கேல்வின் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்களா அதை எடுத்து பாப் கிட்ட காட்டி மிரட்டிட்டு இருக்கான். ஆனா பாப் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவனை சமாதானப்படுத்தி அவனோட ஆபீஸ்க்கு கூட்டு போறான். அங்க அந்த நம்பரை வாங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க. அந்த நம்பரை வாங்கணும்னா கேல்வினோட பாஸ் கிட்ட தான் போய் நிக்கணும், அவர்கிட்ட இருந்துதான் அந்த நம்பரை வாங்க முடியும். அந்த பாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பாபை புள்ளி பண்ணிருப்பான்ல ஒருத்தவன், அவன் தான் அந்த டிரவர் தான் அந்த பாஸ், அவன் தான் அந்த பாஸ் அப்படின்னு கேல்வின் சொன்னோனே பாபுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் மேல போயிட்டு அவர்கிட்ட அந்த நம்பரை கேக்குறாங்க. பாபால எதுவுமே பேச முடியாம ஒரு தயக்கத்தோடய உட்காந்துட்டு இருக்கான். ஆனா டிரவர் இப்ப மாறிட்டான் போல. அவன் என்ன சொல்றான், சாரி பாப், நான் சின்ன வயசுல அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் இப்போ வரைக்கும் அதுக்காக ரிக்ரெட் பண்ணிட்டே இருக்கேன், நான் பண்ணதுலேயே ரொம்ப பெரிய தப்பு, இது ஒன்னாதான் இருக்கும், என்ன மன்னிச்சிரு பாப் அப்படின்னு காலில் விழுற மாதிரி எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாம் பண்றான். ரெண்டு பேருமே அவன் பண்றதெல்லாம் நம்பிட்டாங்க. அப்புறம் தான் ஏதோ பண்ணதெல்லாம் தொப்பி தொப்பின்னு சொல்லிட்டு பிராங்க் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். ஏன்டா உங்ககிட்ட எல்லாம் போய் நான் சாரி கேப்பனாடா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிட்டேன். அந்த நம்பரையும் தூக்கி போடுறான். பாபு ஒரு குத்து விட்டு இருந்தா சுருண்டி இருப்பான், ஆனாலும் அவன் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த புல்லிங் ஸ்டேஜ் எல்லாம் ஞாபகம் வருது போல. அதனால அவன் எதுவுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அந்த நம்பரை கேல்வின் எடுத்துட்டு அவனும் வெளியே வரான். இந்த டைம் கேல்வினுக்கு ஒரு வீடியோ கால் வருது, பார்த்தா அந்த ஹாரிஸ் தான். வீடியோ கால்ல பாத்தீங்கன்னா அவனோட வைஃப் காட்டுறாங்க, நீ சொல்லலன்னா அவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் அவனும் மேல இருந்து கீழே பாபு கிட்ட ஓடி வரான். பாப் இப்ப என்ன சொல்றான், எனக்கு மேல என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எதுவுமே பேச முடியல, அதனால தான் வந்துட்டேன் சாரி. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேடியம்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கப்போ நீ மட்டும் தான் எனக்காக கன்சர்ன் பண்ண, அதனால நான் உன்ன மட்டும் தான் என்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன், இதுக்கு முன்னாடி ஃபில் இருந்தான், இப்ப அவன் இறந்து போயிட்டான், இப்ப நீ மட்டும் தான் என்னோட ஒன்லி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே கேல்வின் அந்த சிஐஏக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டதா சொல்றான். அந்த சிஐ ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அவனை சரௌண்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பாபா ஒரு தனி ரூம்ல வச்சு அவனோட கையெல்லாம் கட்டி போட்டுட்டு இந்த ஹாரிஸ் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பயங்கரமா இமோஷனலா அட்டாக் பண்றாங்க, இருந்தாலுமே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்புறம் அவங்க வெளியே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எது வயலன்ஸ் எல்லாம் பண்ண போறீங்களா, அதெல்லாம் வேணா வேணாம்னு கேல்வின் அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு ரெக்கார்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ பண்ண போறாங்க போல. கேல்வினுக்கு பாபா காப்பாத்தணும்னு மட்டும் தோணுது, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டதா அவன் நினைக்கிறான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு வாழைப்பழத்தை பாக்குறான். அவனோட ரூம்க்கு வெளியே சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. கேல்வின் தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது, என்னன்னு வந்து ஒரு ஏஜென்ட் பாக்குறாரு. கீழே பார்த்தா ஒரு வாழைப்பழம் மட்டும் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை பாத்துட்டு இருக்க டைம்ல கரெக்டா அவனை போட்டு அடிச்சிடறான். இன்னொரு ஏஜென்ட் கிட்ட அவனோட கண்ணை காமிச்சு அந்த ரூம் குள்ள போகிறதுக்கான என்ட்ரி கார்டா அவங்க ஐடி கார்டை தான் ஸ்வைப் பண்ணணும், அதையும் வாங்கிக்கிறான். ஹாரிஸ் பாத்தீங்கன்னா அந்த ரூம் குள்ள பாபோட கையவே உடச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் எப்படியோ அந்த கார்டை போட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து ஹாரிஸை கட்டி போட்டுட்டு பாபை ரிலீஸ் பண்ணிடுறான். வெளியே போயிட்டு பாப் கிட்ட பயங்கரமா சாரி கேக்குறான், என்ன மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்றான். நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹைஃபை போடுற மாதிரி வரான். அப்போ பாப் கையை தூக்குறப்ப பாத்தீங்கன்னா அவனோட விரல் மட்டும் ஒன்னு தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் அவனே ஏதோ பண்ணி அதை சரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. அங்க இருக்க மத்த ஆபீசர் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு வெளியே பார்த்தா ரெண்டு கார் இருக்கு. ஒரு காரை பிளாஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு கார் எடுத்துட்டு இவங்க போறாங்க. இவங்க வெளியே இருந்து ஷூட் பண்றாங்க, ஆனா அது புல்லட் ப்ரூஃப் கார் அப்படிங்கறதுனால ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. சோ இன்னொரு காரும் இல்லாததால இவங்களை ஃபாலோவும் பண்ண முடியாது. இவங்களுக்கு கிடைச்ச கோடை வச்சு பாக்குறப்போ அந்த சேட்டலைட் வேற ஒரு ஊர்ல இருக்கு. சோ அங்க போகணும் அப்படின்னா ஃபிளைட்ல போகணும், அதனால ஒரு பிரைவேட் ஜெட் ஆர்டிஓ போடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. முதல்ல வெளியே இருந்தே ஒரு கோல்டு கலர்ல பெயிண்ட் அடிச்ச ஒரு ஜெட்டை பாத்துடுறாங்க. அது கோல்டன் ஜெட் நீ தான் கேல்வின் அப்படின்னு சொல்லி பாப் சொல்றான். சரி அதை ஆர்டிஓ போடலாம்னு நினைக்கிறதுக்கு முதல்ல ஸ்பைக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ண தெரியணும் அப்படிங்கறத சொல்றான். சோ இந்த ஃபிளைட் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான். அவனை நீ தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு நான் ஃபிளைட்டை திருட போறேன் அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். சோ கேல்வினும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கேல்வின் அவன் கிட்ட போயிட்டு ஜூஸ் வைக்கிற ஃபிரிட்ஜை காமிச்சு உடனடியா ஒரு ஜெட் வேணும், ஹாட்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஸோ வேகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது ஜூஸ் வைக்கிற ஃப்ரிட்ஜு, அதில் எப்படிடா பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் அது அவனோட ஃப்ரிட்ஜ் போல, ஃப்ரிட்ஜ்னா ஒரு சின்ன பாக்ஸில் ஐஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அதை தான் சொல்கிறேன். அது அவன்தான் சொன்னோன்னு செம சிரிப்பாக இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்குது, அவனோட ஃபுட்டெல்லாம் சேஃபாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கதா சொல்கிறான். இந்த டைம் பாப் அந்த ஃப்ளைட்டை திருடனோன்னு இவனும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏறி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் நடந்ததை பற்றியும் அந்த பிளானுங்களை பற்றியும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபியூவல் டேங்க் காலியாகிடுது. பாப் இது கிராஷ் ஆகி ரெண்டு பேரும் சாக போகிறோம், ஏதாவது உனக்கு கடைசி ஆசை இருக்கா, இல்லை ஏதாவது சொல்லணும், இதுக்காக ரிக்ரெட் பண்ணுறேன்னு நினைக்கிறியான்னு கேட்குறப்போ கால்வின் என்ன சொல்கிறான், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்குது, இருந்தாலும் இது பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுதான் நான் பண்ண தப்புன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே ஃபியூவல் காலிலாம் இல்லை, சும்மா இவங்கிட்ட இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கேட்டிருக்கான். அப்புறம் ஃபியூவலை போட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. மேகி கிட்டேயும் இதை பற்றி சொல்லிடுவேன்னு பாப் சொல்கிறான். அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வராங்க, ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ சுற்றி பார்க்குறப்போ தான் கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கால்வினை வெளியே இருந்து பார்த்துக்க சொல்லிட்டு அவன் அதுக்குள்ளே போகிறான். அங்கே அந்த கோடை வாங்குறதுக்காக சில ஆளுங்கெல்லாம் வராங்க, அதில் மெயினான ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பாடி கார்டு மாதிரி நிறைய பேர் கன் வச்சுட்டு நிற்கிறாங்க. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா யார் வரா, யாருக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு பார்த்தா ஹாரிஸ் தான் வரா. உடனே கால்வின் ஹாரிஸ் தான் அந்த ஆளுன்னு நினச்சி அதை பாப் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஃபோன் கால் போகாததால் அவனே அந்த அண்டர் கிரவுண்ட் போயிடுறான். அங்கே உள்ளே போயிட்டு பாப் கிட்ட ஹாரிஸ் தான் அவன் சொல்ல வரத்துக்குள்ளேயே பாப் திரும்பி ஒரு கன் ஷாட் பண்ணிடுறான். இவன் போயிட்டு வெளியே விழுறான், பாப் தான் கெட்டவன் போல. அதுக்கப்புறம் அந்த கோடை கொடுக்கறதா டீல் பேசிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான்னு நினச்சா அந்த ஃபில் இருக்கான்ல அவனும் அங்கே வரான். அவன் ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து இதான் உண்மையான கோடு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதான் உண்மையான கோடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உள்ள கால்வின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறான். ஆக்சுவலாக அவன் கழுத்தில் லைட்டாக அந்த புல்லட் உரசிட்டு போயிருக்கு, அதனால தான் அந்த ரத்தம்லாம் வந்திருக்கு. அங்கேருந்து அவன் எட்டி பார்க்குறப்போ தான் ஃபில்லும் சரி பாபும் சரி ரெண்டு பேருமே அவங்க தான் அந்த பிளாக் பேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹாரிஸும் அந்த சிஐஏ ஏஜென்ட்ஸும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு ஷூட்டிங்லாம் நடக்கிறப்போ பயங்கரமாக சண்டைலாம் நடக்க ஆரம்பிக்குது. கால்வின் உள்ளே இருந்துட்டு அந்த கோடு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு தைரியமாக என்ன பண்ணுறான், அந்த கோடு எடுத்துகிட்டு ஓடுறான். அந்த உண்மையான வில்லன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா காரில் இவனை துரத்தி சேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவனை இடிக்க போகிறான் அப்படிங்கிறப்போ பாப் வேற கார் எடுத்துகிட்டு வந்து அந்த வில்லனோட காரை இடிச்சிடுறான். பாப் ஆக்சுவலி நல்லவன் தான் போல, சும்மா தான் ஷூட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் கால்வின் அதெல்லாம் நம்பாமல் அவன் அங்கேருந்து ஓடி ஒரு பார்க் மாதிரி அவரோட இடம் இருக்குது, கீழெல்லாம் அப்படியே தண்ணி போகுது, அந்த இடத்துக்கு போகிறான். அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ பின்னாடி பார்த்தா பாப் நிற்கிறான். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில் வேற வந்துடுறான். ஒரு டைம் ஃபில்லும் பாபும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பாப் ஃபில் அடிச்சிட்டு இருக்கப்போ இவன் வந்து பாபை ஷூட் பண்ணிடுறான். அந்த டைம் ஃபில் யூஸ் பண்ணிக்கிட்டு பாப் அடிச்சு நான் தான் நல்லவன் என்கிட்ட கொடுத்துரு அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றான். ஆனா கால்வின் அவனையும் நம்பாம ஷூட் பண்றான். ஆனா அதுக்குள்ள புல்லட் இல்ல போல, அவன் அப்புறமா அந்த கன்னையே ஃபோர்ஸா தூக்கி போடுறான். ஆனா அந்த கன்னையை அவன் புடிச்சு புல்லட்டை ரீலோட் பண்ணிடுறான். ஆக்சுவலா உண்மையா பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபில்லே தான் தனியா பிளான் பண்ணி அந்த லிப்டுக்குள்ள ஒரு பாம் மாதிரி உன்னை செட்டப் பண்ணிட்டு அவன் லிப்டுக்கு வெளியே எஸ்கேப் ஆகி போயிட்டான். அந்த பாம் அந்த பேக்குள்ள இருக்கப்போ வெடிச்சதுலதான் அந்த மாதிரி ரத்தக்கரெல்லாம் வந்திருக்கு. கால்வின் தலையில கன் வச்சிட்டு இருக்கான். அப்போ கால்வின் என்ன பண்றான், அந்த கோல்டன் ஜெட் ஃபிளிப்பு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்றான், கீழே விழுந்துடுறான். நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற அப்படின்னு கலாய்க்க ட்ரை பண்றான். அந்த டைம்ல தான் கால்வின் சொல்றான் இது டிஸ்ட்ராக்ஷன். டக்குன்னு பார்த்தா பாப் ஃபில்ல பிடிச்சி தலையை திருப்பி விட்டு அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுறான். அப்புறம் ரெண்டு பேருமே ஹெலிகாப்டர்ல கிளம்பி அந்த அலுமினியம் மீட்டுக்கும் போறாங்க. ஹாரிஸ் பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் கோட் எல்லாம் வாங்கிட்டு பாபை சந்தேகப்பட்டதுக்கும் சாரி சொல்லிட்டு கால்வின் வேணா வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கால்வின் என்ன பண்ணுன்னு கேக்குறப்போ உனக்கு தோன்றப்ப கால் பண்ணுன்னு சொல்றாங்க. உங்க நம்பரே இல்லையே எப்படி கால் பண்ணுவேங்கிறப்ப தான் உன் போன்ல எல்லாம் பக் இருக்கு, பேசினாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த அலுமினியம் மீட்டுக்கு போறாங்க. அப்போ கால்வினோட ஒய்ஃப் மேகி அங்க வரா. என்னடா வரலன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன்னு கேக்குறப்பதான் கால்வின் இந்த மாதிரி உலகத்தையே காப்பாத்தன சாதனையெல்லாம் பாப் சொல்றான். அப்புறம் கால்வினும் என் லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு அவளையும் கன்வின்ஸ் பண்ணிடுறான். மூணு பேரும் உள்ள போறாங்க. ஆனா பாப்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் ஜாலியா தான் இருந்திருப்பான், ஆனா அந்த கிரௌட பார்த்தோன்னா அவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்து ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றான். நான் போயிடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இந்த வருஷத்தோட இம்பார்ட்டன்டான ஆள் அப்படின்னு யாரையும் அனௌன்ஸ் பண்ண வராங்க. கடைசியில பாப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. யாருக்குமே பாப் யாரு அப்படின்னே தெரியல. இவனை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கால்வின் தான் ஏதோ ஹேக்கிங் எல்லாம் பண்ணி இவனை செலக்ட் ஆக வச்சிருக்கான். அப்புறம் இவனுக்கு ஏதோ அவார்ட் தராங்க, இவனும் கெத்தா போறான். போயிட்டு இருக்கப்ப நடுவுல பாத்தீங்கன்னா அந்த டிரெவர் வந்து திருப்பி கலாய்க்கிறான். ஆனா இந்த வாட்டி ஒரே குத்து தான், தம்பி சுருண்டு விழுந்துடுறாரு. அப்புறம் ஸ்டேஜ் ஏறிட்டு பயங்கரமா பேசுறான். அவனோட ஷர்ட் பேண்ட் கோட் எல்லாத்தையுமே கழுறான். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவன் பயங்கர மஸ்குலரா வேற லெவல் பாடியா இருக்கான். சோ அவன் நேக்கடா நிக்கிறப்ப கூட எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தான் பாக்குறாங்க. அதே மாதிரி பாபுக்கும் அந்த ஸ்கூல்ல ஒரு சைல்ட்ஹுட் கிரஷ் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் அவங்களோட சேர்ந்துடுறான். இந்த ரீயூனியனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது. கொஞ்ச மாசம் கழிச்சு பார்த்தா மேகி பிரெக்னெண்டா இருக்கா. பாப் கால்வினோட வீட்டுக்கு வரான். அப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி அவங்க கிளம்புற மாதிரியே படமும் முடிஞ்சிருது. ரொம்பவே சூப்பரான படம், செம காமெடியா இருந்துச்சு அண்ட் மோட்டிவேஷனலாவும் இருந்துச்சு. சொல்ல போனா உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இது